பெண்களுக்கு உதடுங்கிறது அழகான ஒரு உறுப்பு. இதை மேலும் அழகாக காட்டணும்னு அவங்க லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லிப்ஸ்டிக்கை பற்றி மருத்துவ உலகம் இதில் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லிப்ஸ்டிக்கில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய லெட் உட்பட பல ஆபத்தான கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லெட்டு மாதிரியே இன்னொரு கெமிக்கலும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. லிப்ஸ்டிக்கை எண்ணெய், மெழுகு, கொழுப்பு இதெல்லாம் வச்சு தான் தயாரிக்கிறாங்க. இதில் கலருக்காக சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. லெட்டு, கேட்மியம், குரோமியம், மேங்கனீஸ், அலுமினியம் போன்ற ஹெவி மெட்டல்ஸ் கலந்துருக்கும். ஆனால் லிப்ஸ்டிக்கோட இன்க்ரீடியன்ஸில் ஹெவி மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணுன்னு தான் போட மாட்டாங்க. பேஸ் மெட்டீரியல்ஸ் பிக்மெண்ட்ஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. பொதுவாக லிப்ஸ்டிக்னால சரும அலர்ஜி, உதட்டில் வெடிப்பு, லிப் ஃபுல்லாக கருப்பாகிறது, மச்சை மாதிரி திட்டத்திட்ட சில இடங்களில் மட்டும் கருப்பாகிறதுன்னு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம். லிப்ஸ்டிக்கில் ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ்னால அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மாட்டிட்டிஸ்னு சரும அலர்ஜி வர சான்ஸ் இருக்குது. சில நேரங்களில் லிப்ஸ்டிக் நேர்மைகளால் உதட்டோட சருமம் உரியலாம். வெயிலில் போகிறப்போ சன் ரேஸ்னால இந்த நிலை ஏற்படும். தண்ணி குடிக்கிறப்பையோ இல்லை சாப்பிட்றப்பையோ லிப்ஸ்டிக் வாய்க்குள்ளே போகும். நம்ம சருமத்தில் எதை தடவினாலும் அது உடலில் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கும். லிப்ஸ்டிக்கும் அப்படி தான். லிப்ஸ்டிக்கில் லெட்டு இருக்கனால நியூரோடாக்சின்ஸ் என்ற நரம்பு மண்டலங்களை பாதிக்க சான்ஸ் இருக்குது. சிறுநீரக கோளாறு, கல்லீரல் பாதிப்பு, கேன்சர் இதெல்லாத்தையும் ஏற்படுத்துது. ஒரு நாளில் அதிக டைம் யூஸ் பண்ணுறது, அதிக அளவு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதும் தப்பு. சின்ன வயசுல இருந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண ஆரம்பித்தா பின்னாடி அவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தூண்டக்கூடிய கெமிக்கல் லிப்ஸ்டிக்ஸில் இருக்கனால மார்பக புற்றுநோய் ஏற்பட நிறைய சான்ஸ் இருக்குது. பெண்கள் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் அதிக நேரம் நிறத்தை கொடுத்துச்சுன்னா அதில் பெரிய அபாயம் இருக்குது. ஏன்னா லெட் மற்றும் பிக்மெண்ட் கலந்தால் தான் நிறம் அதிக நேரம் இருக்கும். உங்கள் லிப்ஸ்டிக்கில் லெட்டு அதிகமாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கையில் கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு தடவிக்கோங்க. அதில் செயின் இல்லைன்னா ரிங்கை வச்சு உரசுனா அந்த லிப்ஸ்டிக் கருப்பாக மாறும். இந்த லிப்ஸ்டிக் இப்போ இந்திய பெண்கள்கிட்ட அதிகம் பரவிடுச்சு. ஏதாச்சும் ஃபங்க்ஷன், திருவிழான்னு பெண்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டெய்லி யூஸ் பண்ண பழகிட்டாங்க. யூஸ் பண்ணலாம், பட் லெட் பிக்மெண்ட்ஸ் இல்லாத லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.